பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் மூவர் பலி, 23 பேர் காயம். 11 நாட்களாக சுக்கான் மீது அமர்ந்து பயணம் செய்த புலம்பெயர்ந்தவர்கள். பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸின் வருகை. மணிக்கு $25,000 செலவிடும் கனடா. பெருவில் ஆயிரக்கணக்கான பெலிகன் பறவைகள் உயிரிழப்பு. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் என புதிய குடிசின மதிப்பீட்டில் தகவல். பாகிஸ்தானில் இன்று இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தபட்சம் மூவர் உயிரிழந்தவுடன் மேலும் 23 பேர் காயமடைந்துள்ளனர். பலோசிஸ்தான் மாகாணத்தின் குவேட்டா நகரில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. போலியோ தடுப்பூசி செலுத்தும் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பாக செல்லவிருந்த போலீஸ் குழுவொன்றை இலக்கு வைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அடங்கியுள்ளார் என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தலிபான் என அறியப்படும் தௌரிக் ஏ தலிபான் பாகிஸ்தான் உரிமை கோரியுள்ளது. இது ஆப்கானிஸ்தான் தலிபான் அமைப்பிலிருந்து வேறுபட்டு இயங்கும் அமைப்பாகும். நைஜீரியாவிலிருந்து கேனரி தீவுகளுக்கு வந்த கப்பலில் 11 நாட்களாக எண்ணெய் டேங்கரின் சுக்கான் மீது இருந்த புலம்பெயர்ந்தவர்கள் 3 பேரை ஸ்பெயின் கடலோர காவல் படையினர் மீட்டனர். குறைந்தளவு இடம் மட்டுமே இருந்ததால் அவர்கள் படுக்கவோ நேராக உட்காரவோ முடியாமல் இருந்ததாக அவர்களின் படத்தை வெளியிட்டு ஸ்பெயின் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் நடப்பாண்டின் முதல் 10 மாதங்களில் ஸ்பெயினின் கேனரி தீவிற்கு 14,875 புலம்பெயர்ந்தவர்கள் வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் 3 நாள் சுற்றுப்பயணமாக பிரிட்டன் மன்னர் 3 சார்ல்ஸ் வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த வருகைக்காக கனேடிய மக்கள் வரிப்பணத்தில் சுமார் $1.4 மில்லியன் செலவிடப்படும் என கூறப்படுகிறது. 2023 மே மாதம் 17 முதல் 19 வரையில் மன்னர் சார்ல்ஸ் மற்றும் கமிலா தம்பதி கனடாவுக்கு வருகை தர உள்ளது. குறித்த சுற்றுப்பயணத்தில் நியூ ஃபவுண்ட்லேட், ஒன்ராரியோ மற்றும் வடமேற்கு பிரதேசங்களில் அவர்கள் செல்ல உள்ளனர். தோராயமாக 57 மணி நேரம் கனடிய சுற்றுப்பயணத்தில் ஈடுபடும் மன்னருக்காக கனேடிய நிர்வாகம் மணிக்கு $25,000 செலவிட திட்டமிட்டுள்ளது. அதாவது இந்த $1.4 மில்லியன் தொகையில் அரசாங்க ராணுவ போலீஸ் அதிகாரிகளின் ஊதியங்கள் உட்படுத்தப்படவில்லை. இது அனைத்தும் உட்படுத்தினால் இத்தொகை மேலும் அதிகரிக்கக்கூடும். உள்ளூர் அரசாங்கம் செலவிடும் தொகையும் இதில் உட்படுத்தப்படவில்லை. ஆனால் பயன்படுத்தும் வாகனங்களுக்கான செலவு, விமான கட்டணம், ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு குழுவினருக்கான செலவு, தேசிய பாதுகாப்பு பிரிவினருக்கான செலவு என உட்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். இந்த விவகாரம் விவாதமாகியுள்ள நிலையில் ராஜ குடும்பத்து உறுப்பினர்கள் அரசமுறை பயணம் மேற்கொள்வதால் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்வது அரசாங்கத்தின் கடமை. அதற்கான செலவு அந்த அரசாங்கமே பொறுப்பேற்கவும் வேண்டும் என நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார். பெருவில் வடக்கு பகுதியில் பறவை காய்ச்சலால் ஆயிரக்கணக்கான பெலிகன் பறவைகள் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. லிமாவில் உள்ள சாண்டா மரியா கடற்கரையில் உயிரிழந்து கிடக்கும் பெலிகன் மத்தியில் நடக்க முடியாமலும் 100,000+ பறவைகள் தவித்து வருகின்றன. அதன்படி பசிபிக் பகுதியில் நவம்பர் மாதத்தில் மட்டும் 13,000+ மேற்பட்ட பெலிகன் உள்ளிட்ட பறவைகள் உயிரிழந்துள்ளதாகவும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை காட்டிலும் தற்போது அதிகம் எனவும் கூறப்படுகிறது. பிரித்தானியாவுக்குட்பட்ட இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் ஆகியுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட புதிய குடிசின மதிப்பீட்டு விவரங்களின்படி இங்கிலாந்து வேல்ஸில் 50%+ குறைவானவரே தம்மை கிறிஸ்தவர்கள் என அடையாளப்படுத்தியுள்ளனர். பல் கலாச்சார தன்மையுடைய பிரிட்டனில் மத சார்பற்ற நிலையை நோக்கிய திசையில் இது ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. 2021 நடத்தப்பட்ட இக்குடிசின மதிப்பீட்டில் விவரங்களே தற்போது வெளியாகியுள்ளன. இதற்கு முன் 2011 59.3% தம்மை கிறிஸ்தவர் என அடையாளப்படுத்தினர். ஆனால் 2021 புதிய சனத்தொகை கணக்கெடுப்பில் 46.2% தம்மை கிறிஸ்தவர் என அடையாளப்படுத்தியுள்ளனர். பிரிட்டனில் பிரதமராக ரிஷி சுனக் பதவியேற்று சுமார் ஒரு மாதம் கடந்த நிலையில் இவ்விவரங்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.